ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நிக்சன். இன்றைய தினம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் செஞ்ச ஒரு ஃபன்னான சம்பவம்னு சொல்ல முடியாது, ஒரு சம்பவம். அதை பற்றி தான் நம்ம கதைக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் அப்படின்றவர் உலகத்திலேயே நம்பர் ஒன் மணிமே, அதாவது உலகத்திலேயே முதலாவது பணக்காரராக இருக்கிறார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகளுக்கும் பேர் போன ஒரு ஆள். ஏன்னா இருந்துட்டு திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கொள்ளுவே, இல்லைனா அவர் செய்கிறது சர்ச்சையாக கூட மாறிடலாம். அதுபோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாதாரணமான சர்ச்சையெல்லாம் இல்லை. ரஷ்யா நாட்டுக்கும் உக்ரைன் நாட்டுக்கும் போர் நடந்து கொண்டிருக்குது. உலகளாவிய ரீதியில் முக்கியமான ஒரு சீரியஸான சம்பவமாக இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதில் இவர் என்ன செஞ்சிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஏதாவது போருக்கு போயிருக்கிறா, இல்லைன்னா இவர் ஏதாவது போர் செய்கிற நாட்டுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரா, என்ன செய்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு வாக்கெடுப்புன்னு நடத்தியிருக்கிறார். என்ன வாக்கெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உக்ரைன் நாட்டில் வந்திருக்கிற அந்த நாலு முக்கியமான இடங்களை, கிட்டத்தட்ட 18% உட்பட்ட இடங்களை வந்து ரஷ்யா வந்து அவங்க நாட்டுக்கு சொந்தம் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கக்குள்ள இந்த எலான் மஸ்க் என்ன செஞ்சிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற மக்கள் உக்ரைன் நாட்டோட இருக்கிறதுக்கு விருப்பமா, இல்லைனா ரஷ்யா நாட்டோட இருக்கிறதுக்கு விருப்பமா, இப்படின்ற ஒரு வாக்கெடுப்பு ஒன்று வந்து நடத்தியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் நாட்டினுடைய பிரசிடென்ட் செலன்ஸ்கி அப்படின்றவருக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க எப்படி இருந்துச்சுன்னா, வந்து அவங்களுக்குள்ள போர் நடந்து கொண்டிருக்குது, அதுக்குள்ளே வந்து இவர் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சம்பவத்தை செய்கிறன்ற மாதிரி அவர் என்ன செஞ்சிருக்கிறேன்னா, ட்விட்டரில் அவர் ஒரு வாக்கெடுப்பு ஒன்று நடத்தியிருக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற எலான் மஸ்க்கை பிடிக்குமா, இல்லைனா ரஷ்யா நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற எலான் மஸ்க்கை பிடிக்குமா அப்படின்ற மாதிரி ஒன்று ஒரு வாக்கெடுப்பு ஒன்று அவர் நடத்தியிருக்கிறார். ஸோ இப்படி ஒரு ஏற்கனவே அங்கே போர் நடந்து கொண்டிருக்கு, அதுக்குள்ளே இவரும் உள்ள போய் பார்த்திங்க எப்படி ஆச்சுன்னா, வந்து வேறு லெவலில் சம்பவத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அவர் ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரிக்கு எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போரில் வந்து பார்த்திங்க எப்படி ஆச்சுன்னா, நீங்கள் சுமூகமாக போகிறதும் ஒரு நல்லம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா போரில் வந்து தோல்வியடைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அணு ஆயுதம் சம்பந்தப்பட்டது அவங்கள்ட்ட இருக்குது. அதே போல் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சுன்னா, போரில் இன்னும் நிறைய காரணங்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு போரில் வெற்றியடைகிறதுக்கான காரணங்கள் குறைவாகவே இருக்குது, அதனால் நீங்கள் அமைதியான முறையில் போகிறது நல்லம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உக்ரைன் நாட்டுக்கு இணையதள வசதி, அதாவது இன்டர்நெட் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சுன்னா, வந்து ஸ்டார்லிங் மூலம் வந்து அந்த உதவியையும் எலான் மஸ்க் வழங்கியிருந்தேர். அதையும் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஆக மொத்தத்தில் தலைவனுக்கு எவ்வளவோ வேலை இருக்குது, என்னென்னமோ வாழ்க்கையில் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிற மிகப்பெரிய ஒரு கோல் ஒன்று நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ணி கொண்டிருந்தாலும் இடையிலையும் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போர்களையும் வந்து லைட்டாக வந்து தலையை காட்டிட்டு போகிறாரா, இல்லைனா உண்மையாக சீரியஸ்னஸாக ஒரு ஐடியாவை கொடுக்குறீரா, இல்லைனா அவருக்கு டைம் போகலன்னு ஒரு ஃபன் பண்ணிட்டு போகிறீரா, இல்லைன்னா அவருக்கு வந்து ஏதாவது ஒரு சர்ச்சையான விஷயங்களில் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ண இல்லையேன்னு மறுபடியும் ஏதாவது சர்ச்சையான விஷயங்களை செய்கிறீரா அப்படின்றது எதுவுமே தெரியல. என்ன நோக்கத்துக்காக செஞ்சிருக்கிறார் அப்படின்றது அவருக்கு தான் தெரியும். பட் இருந்தாலும் இது ஒரு இன்டர்நேஷனல் நியூஸாக வந்து எல்லார் மத்தியிலையும் பேசப்படுற ஒரு முக்கியமான ஒரு நியூஸாக இருக்குது. ஸோ எலான் மஸ்க் அப்படின்றவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன், ஒரு மோட்டிவேஷனான பர்சன், நல்ல ஆக்டிவான பர்சன், உலகளாவிய ரீதியில் எல்லாராலையுமே விரும்பப்படுற பர்சனாக இருந்தாலும் இந்த மாதிரிக்கு வந்து ஒரு முக்கியமான சீரியஸ்னஸான ஒரு சம்பவங்களையும் செய்கிறதுல பெயர் போனவர், சர்ச்சையான சம்பவங்களை செய்கிறதிலையும் பெயர் போனவர். ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ எலான் மஸ்க் அப்படின்றவர் ஒரு ஃபன்னுக்கு பண்ணியிருக்கிறீரா, இல்லை நம்ம இதை ஃபன்னாக பண்ண முடியாத ஒரு விஷயம், ஆனால் எலான் மஸ்க் பண்ணுவே. அதே போல் பார்த்திங்க எப்படி இருந்துச்சுன்னா, சீரியஸ் நோக்கமே வந்து இந்த போர் நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, செவ்வாய் கிரகத்துக்கு போகிறது தான் அவரனுடைய முழு நோக்கம். ஸோ அதில் அவர் தீவிர வேலையில் நடந்து கொண்டு தான் இருக்குது, தீவிரமாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். அதில் அவருக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்களில் கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஸோ இதுபோல் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.